ஸோ ஹாய் ஹாய்ஸ் நான் உங்களுக்கு தெரிந்த பாணி ஸோ இன்றைக்கி அந்த யோக வசிஷ்டனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முந்தைய பதிவில் வசிஷ்டர் ராமரை பார்த்து நீ ஒரு ஞானியாயிரு ஞான பந்துவாக இருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அப்போ ராமர் கேட்பார் அது என்ன ஞானி ஞானபந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு என்ன விளக்கம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அது என்ன அது ரெண்டு அந்த ரெண்டு விஷயம் என்னமோ சொன்னீங்களே அது என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு ஞான பந்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவும் அவருக்கு இருக்கும் எல்லா சாஸ்திர அறிவிலிருந்து ஒரு ஞான பாதையில் உண்டான அந்த வழி காட்டக்கூடிய அத்தனை அறிவுமே அவங்களுக்கு இருக்கும் அந்த அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது எல்லா விஷயங்களும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் உண்மையாலுமே ஆன்மீகம்னா என்ன ஆன்ம ஞானம்னா என்ன ஞானத்தை அடையக்கூடியதற்கு உண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே தெரியும் எல்லா நூட்களும் படித்திருப்பார்கள் நல்ல பாண்டியத்துவம் பெற்றிருப்பார்கள் எல்லாத்துலையுமே அவ்வளோதான் உங்களுக்கு இருக்கும் உண்மையான ஞானம் சித்திச்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இவர்களே ஞான பந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதாவது பொருளீட்டுவதற்காக தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக இந்த ஆன்ம ஞானத்தை பிறருக்கு போதித்து அதனால் வருமானத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் ஞான பந்து அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் வந்து ஞானம் இல்லவர்களுக்கு அவங்களால பேச முடியும் நல்லா அவ்வளோதான் அறிவு இருக்குது அறிவை வச்சு அவங்களால பேசிக்கலாம் தன்னுடைய போஜனத்துக்கு வழிபாத்துக்கலாம் இவ்வளோ தான் சரிங்களா ஆனால் உண்மையாலுமே ஞானியானவன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி எல்லாத்தையும் படித்து கரைகண்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவள் நேராக சோர்ஸுக்கே போயிடுவான் உண்மையாலுமே வந்து நான் எங்கேருந்து வந்தேன் என்ன ஏதுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் இந்த பிரம்மமானைய ஒரு தன்மை தான் அதிலிருந்து நான் கீழே வந்தேன் அதனுடைய சாரம் தான் என்னுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜீவனானது இந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டது இந்த உணர்ச்சிகளுக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த நான் என்ற ஒரு தன்மை இந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் திருப்ப திருப்ப பறந்துகிட்டே இருப்பேன் அப்போது என்னுடைய உணர்ச்சிகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் பொழுது நான் என்ற ஒரு தன்மை வந்து எனக்கு மேலிடாது இப்படி மேலிடலை அப்படின்னு சொன்னால் நான் வந்த சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பிரம்மநிலை அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் அதனுடைய நினப்பாகவே நித்தம் எப்பவுமே இருக்கும் பொழுது அவர்கள் அந்த ஞான நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிடறாங்க சராசரியாக பார்த்தோம்னா இந்த உலக விஷயத்தில் அவங்க வேலை செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப குழந்தை இருக்கும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க நார்மலாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர்கள் எந்த செயலும் செய்யாததற்கு ஒப்பானவர்களை ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது மனதில் எந்த விதமான ஒரு பிடிப்பு ஒரு ஈடுபாடு ஒரு ஒரு விஷயத்தின் மேல் அதிக உணர்வு கொண்டு ஈடுபாடு கொண்டு பிடிப்பு கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால அவர்களுக்கு பிடிப்பு உணர்வுகள் ஒரு பற்று அப்படிங்கிறது இல்லாத ஒரு காரணத்தினால் என்ன செயல் செய்தாலும் அவர்கள் செயல் செய்யாதவர்களாகவே கருதக்கூடியவர்கள் இவர்களே உண்மையான ஞானிகள் அதனால் ராமா ஞான பந்துவா நீ இருக்காத ஞானியாக இரு அப்படின்னு சொல்லி ராமர் சொல்வார் அப்போது இந்த ஞானியினுடைய சாரம் என்ன இந்த ஜீவனானது தான் பார்த்தோம்னா இந்த பிரம்மத்தினுடைய தன்மை தான் இந்த ஜீவன் ஆனால் இந்த ஜீவனானது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே அதிகமான ஈடுபாடு கொண்ட ஒரு காரணத்தினால உணர்ச்சிகளுக்கு அது மேலேட்டு போச்சு இந்த உணர்ச்சிகள் என்ன ஆயிடுது இங்கே இருக்கக்கூடிய பந்தங்களுக்கு காரணம் அப்போ இந்த பந்தங்கள்னால தான் நமக்கு தொடர்ந்து அது மேலே ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கு நமக்கு பிறப்பினுடைய சுழற்சியில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதிலிருந்து நீங்கக்கூடிய அந்த ஒரு மனோபாவம் அப்படிங்கிற நமக்கு வரும் அப்போ மூணு விஷயம் அந்த ஞானியர்கள் நீக்கியிருப்பாங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரூபம் ஒன்னை பார்க்கக்கூடிய ஒரு தனித்துவம் அதை நான் அதுன்னு பார்க்கக்கூடிய அந்த ரூபம் பார்க்கக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு அடுத்தது அந்த பார்க்கக்கூடிய கோணம்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா இப்போ ஞானியர்கள் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாங்க நம்ம என்னன்னு பார்ப்போம் நான் அதுன்னு ஒன்று வி வித்தியாசமாக பார்ப்போம் அப்போது ஒரு பொருள் அந்த பொருளை பார்க்கக்கூடிய விதம் அந்த பொருளை பார்த்ததற்கு பிறகு அதன் மேல் ஏற்படக்கூடிய சிந்தனை உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூன்றுமே அவர்களுக்கு மூணு தனித்தனி விஷயமாக தெரியாது ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க அசைவு அசைவற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்காது அவங்களுடைய மனசு அசைவே அசையாது அவங்களுக்கு பேசாமல் இருப்பாங்க அப்போது அந்த ஏதோ ஒரு விஷயத்தையும் பர்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்களா அது ஏதோ ஒன்று விஷயத்து மேலே நம்ம எப்படி பார்க்குறோம் அதை எப்படி அணுகிறோம்னு சொல்லி அதுக்கெல்லாம் டாக்டிக்ஸ் சொல்லி தருவாங்களே இது இப்படி தான் பண்ணும் அது அப்படி தான் பண்ணும் அது அப்படி இது இப்படி அவங்க அந்த மாதிரி இருக்காது செயல் செய செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க எதோ ஒரு விஷயத்தையும் அது வேறு அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கவே இருக்காது இது நம்ம பேசும்போது விளக்கத்திற்கு ஒவ்வாதது மாதிரி இருக்கும் பிகாஸ் நம்ம இன்னும் அதை உணர்ந்து பார்க்கல இது எல்லாமே உணர்வுனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை வார்த்தைகளாக சொல்லும்போது நமக்கு புலப்படாத மாதிரியும் புரியாத மாதிரியும் இது என்ன என்ன லூஸ்தனமாக இருக்கிற மாதிரிங்கிறதான் தெரியும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனசை ஒரு ஒருநிலைப்படுத்தி பக்குவப்படுத்தி எல்லாமே சமம் தான் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ நிலைக்கு வரும்பொழுது நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு நம்ம அடிமையாகாமல் இருந்து எந்த ஒரு உணர்வையும் சமமாக இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோ நிலைக்கு நம்ம பழக்கப்படுத்தி வரும்போது அமைதியாக இருக்கும் பொழுது ஞானியர்கள் எந்த இடத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்க்குறார்களோ அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும் அது வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் லூஸ்தனமாகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது உண்மை அப்படிங்கிறது கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகம் அகங்காரத்தினால் தோன்றியது அகங்காரம் இந்த உலகத்தினால் தோன்றுச்சு இது ரெண்டு ரெட்டப்பாம்பு மாதிரி ஒன்று ஒன்று அப்படி பிணைஞ்சே வந்து இருந்துக்கிட்டே எப்பவுமே இருக்கும் ஒரு வாழைத்தண்டை உரிக்க 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 அது என்னாகும் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தங்களும் ஆசைகளும் அதே போல் தான் ஒன்று தீத்தா இந்த என்னுடைய ஆசைகள் எல்லாம் தீர்த்துட்டேன்னா நான் நிம்மதியாகிருவேங்க அப்படின்னு ஆசைகள் எல்லாம் தீர்த்ததுக்கப்புறம் புதுசாக ஒன்று வந்துடும் அதுக்கு ஒரு முடிவே கிடையவே கிடையாது தங்கம் வந்து வளையலாகவும் கம்மலாகவும் ஜிமிக்கியாகவும் உருவ மாறிக்கிட்டே இருக்குது அது உருவம் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேர் வச்சுக்கிட்டே இருக்கோம்னா சோர்ஸ் என்ன தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒரு தண்ணியை பார்க்குறோம் தண்ணி வந்து கொஞ்சம் அசைஞ்சால் வந்து அது மேலே நம்ம வந்து குமிழ்கள் வந்து கோ குமிழ்கள் வருதுன்னு சொல்கிறோம் அப்புறம் கொஞ்சம் அசைஞ்சால் அலை வருதுன்னு சொல்கிறோம் அப்புறம் பெருசாக ஓடுனா பிரவாகமாக வந்துடுச்சுன்னு சொல்கிறோம் இது எல்லாமே அதனுடைய தன்மைக்கேற்ற மாதிரி பேர் மாறிட்டே இருக்கு அதனுடைய சோர்ஸ் என்ன நீர் தான் அதனுடைய தன்மை என்ன அதை பாட்டுக்கு அமைதியே இருக்கக்கூடியது அப்போது இந்த ஒரு நிலைப்பாட்டு ஆதி என்ன அப்படிங்கிறது வந்து ஞானியர்கள் உணர்ந்திருப்பாங்க அந்த ஆதியினுடைய தன்மைன்னா அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறது மித்த இந்த சின்ன சின்ன தான் நமக்கு இந்த பிடிப்புகள் அப்படிங்கிறது வருது பிறப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இந்த ஜீவனுடைய தன்மை உணர்வுகளோடு கூடியது எப்படி இந்த அகங்காரமும் இந்த பூமியும் ஒன்றும் அதுபோல் இந்த ஜீவனும் உணர்வுகளும் ஒன்றோடு ஒன்றும் கூடியது அதை நம்ம விளக்கிறதுக்கெல்லாம் முடியாது அப்போ நம்ம உணர்ந்துட்டோம் ஓ இது மேலே பற்று அப்படிங்கிறத வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து திரும்ப திரும்ப இங்கே வந்துக்கிட்டே இருப்பேன் அந்த பற்றை தீர்ப்பதற்காக வந்துகிட்டே இருப்பேன் சரி அந்த பற்றை தீர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாவது நான் தச்சிருவேன் பார்த்தா அது முடிஞ்சால் இன்னொன்று அது முடிஞ்சால் இன்னொன்று போய்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு முடிவில் பூதங்கத்தை ஏழாவது போன மாதிரி இது முடிவில் அப்போது இது மேலே பற்று வைப்பது அவசியமற்றது உணர்வுகள் அப்படிங்கிறது மேலிடுவதில் அர்த்தமே இல்லை என்ன இதெல்லாம் வெறும் மனோமாயை மனதினால் ஏற்படக்கூடிய ஒரு மாய தோற்றம் இந்த ஒரு காரணத்தை நல்ல கையுணர்ந்த ஒரு காரணத்தினால் நல்ல உணர்ந்த ஒரு காரணத்தினால் ஞானியர்கள் சராசரியான செயல்கள் அவர்கள் செய்கிறார் போல் இருக்கும் ஆனால் எதன் மேலேயும் பற்று அப்படிங்கிறது இருக்காது சந்திர கிரகணத்தையும் சந்திரனையும் பிரிக்க முடியாது ஏன்னா சந்திரன்கிட்ட இருந்து தான் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது அதுபோல் இந்த உலகத்தையும் அந்த உலகத்து மேலே ஈடுபாடு வச்சுருக்கக்கூடிய அந்த சீவன் மேலையும் அதனுடைய உணர்வுகளை நம்மளால் பிரிக்க முடியாது அதை வந்து நம்ம உணர்ந்து தான் வந்து அது மேலே பேசாமல் அமைதியே அது கொண்டு இந்த ஜீவனுக்கு ஏதாவது உருவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது அது சூட்சமானது அது எந்த இடத்திற்கு எப்போ வேணாலும் நொடி பொழுது அதனால் போக முடியும் அந்த அந்த அதனுடைய வேகம் அந்த அளவுக்கு அதிகம் அப்போது இந்த வேகம் எந்த இடத்துக்கூட கூடியிருக்குன்னு இந்த உலகத்துக்குள்ளே மட்டும் இருக்குது ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது அதுலேருந்து அது வெளியே வர்றதுக்கு விருப்பப்படுறதே இல்லை ஏன்னா இதுதான் அப்படின்னு அது உண்மையை வந்து நம்பிக்கிட்டு இருக்குது அது வெளியே வர்றதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை அப்போது ஒரு ஞானியானவர் அமைதியாக இருந்த அந்த ஆசபாசங்கள் அப்படியே அமைதியை ஒரு இது நிலைப்பாடோடு நிறுத்தி எது மேலேயும் பற்றில்லாத ஒரு தன்மையோடு இருக்கும் பொழுது அந்த மனமானது அதிகப்படியாக விஸ்தரிக்குது எதுவும் என்ன மற்ற நிலையில் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த எண்ணமானது விஸ்தரிக்கப்படுது இதுக்கு தியானம் அப்படிங்கிறது ஒரு கைகோள் தியானத்தில் இருந்தால் மட்டும் நம்ம வந்து ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது கண்ணை முடிச்சோன்னா இந்த கண்ணை முன்னாடி எல்லா விஷயங்களும் சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அப்போது உண்மையாலுமே அடங்க வேண்டியது என்ன மனமானது எதன் மேலேயும் ஒரு பற்று ஈடுபாடு அதனால் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளுக்கு அடிமையாகக்கூடிய அந்த ஒரு தனம் தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் செயல்கள் செய்தாலும் அமைதியான ஒரு மனோநிலையோட ஒரே நோக்கத்தோட ஒரு மனோநிலையோட செஞ்சுட்டு அடுத்தடுத்து அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நடக்குது நடக்குதுங்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது செய்கிற வேலையை சிறப்பாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க அது மேலே பற்று ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்காது இல்லாத ஒரு காரணத்தினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே அவர்களுக்கு பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்படுவது கிடையாது பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்படுவது கிடையாதுங்கிறதுனால அவர்களுக்கு பிறவையினுடைய சுழற்சி அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படுவதே கிடையாது இவர்களே உத்தமர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஆகக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த அசைவு அசைவற்ற தன்மை அது இது மனசு தான் இதெல்லாம் இந்த விளக்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தன்மைக்கு போயிடுவாங்க இந்த விளக்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தன்மை தான் ஆதின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய நிலை அந்த நிலையாகவே அவர்கள் போய்விடுவார்கள் அப்போ அனைத்தும் உணர்ந்தவர்களாக இருப்பாங்க இவங்க தான் ஞானியர்கள் உண்மையானமே ஞானியர்கள் ஞான பந்து அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த நிலைப்பாடு இல்லை அறிவு இருக்கும் ஆனால் இந்த நிலை இல்லை உணரலை பேசக்கூடிய பேச்சுக்குண்டான அறிவும் உணரலை இது ரொம்ப இன்னும் ப்ராக்டிக்கலாக சொல்லுமா நான் ஞான பந்து ஞானி இல்லை இவ்வளோ தான் அப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன் அதற்குண்டான அறிவும் ஞானமும் இருக்கான இல்லை நான் ஞானி இல்லை நான் ஞான பந்து இது இதுதான் கரெக்டான ஒரு விளக்கம் அப்போது சொல்லக்கூடியதை சொல்லக்கூடியதற்கு ஏற்றார போலவே இருந்து உணரும் பொழுது அந்த ஒரு மாற்றம் ஏற்படுது பாருங்க நமக்குள்ள அவர்களே உண்மையான ஞானிகளாக ஆகக்கூடியவர்கள் அவர்கள் ரூபம் பார்வை உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளுக்கு மாறுபட்டு போது அதற்கு அப்பாற்பட்டு மாறுபட்டு கூட இல்லை அதற்கு அப்பாற்பட்டு பொழுது அவர்கள் அந்த ஞானவான்களாக மாறிவிடுறார்கள் அவர்கள் அந்த பிரம்மத்தோடவே கலந்து ஒரு தன்மையை பெற்றவர்களாக மாறி விடு விடுகிறார்கள் அப்படின்ட்டு அப்போ இதற்கு நீங்கள் வைராக்கியம் கொள்ளணும் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விடுவதற்கு வைராக்கியம் கொள்ளணும் இப்படி வைராக்கியம் கொண்ட மங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷியினுடைய ஒரு கதையை சொல்கிறேன் அதன்படி நம்ம இருந்தாலும் நம்ம இந்த ஒரு நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் ஆரம்பிக்கிறார் ஸோ அந்த மங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷியினுடைய கதையை அடுத்த பதிவில் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு யா புடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இறந்துருங்கள் நான் உங்கள் நன்றி